நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக நாளை நண்பகலுக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணமாக 400 கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு ரிக்ஷாவில் வினாத்தாள்களை அனுப்புவீர்களா? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. உதகையில் நீடிக்கும் கனமழையால் முறிந்து விழுந்த மரங்கள். நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். சென்னையின் பல்வேறு பகுதியில் நேற்று மாலை வெளுத்து வாங்கிய மழை. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கல்லுக்கான நீர்வரத்து 45,000 கனஅடியாக உயர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் அஞ்சலை பாஜகவிலிருந்து நீக்கம். கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டதாக கருநாகராஜன் அறிக்கை. கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. இருவரை கைது செய்து தனிப்படை காவல்துறை விசாரணை. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். ஜூலை 24 முதல் 26 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்யலாம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்கக் கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை அமர்வு நீதிமன்றம். காணொலியில் ஆஜர்படுத்தப்பட்டவரின் காவல் 48வது முறையாக நீடிப்பு. வணக்கம் நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு பகுதியில் ஒரு அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவ விவகாரத்தில் காவல்துறை விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான மூளையாக செயல்பட்ட ஒரு குற்றவாளி தொடர்பான ஒரு விவரம் தற்போது காவல்துறை கிடைத்திருக்கு. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது நேற்றே 3 பேர் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவங்க தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இப்ப புதிதாக யார் இந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய பின்னணி என்ன? கொலை வழக்கில் காவல்துறை விசாரணையில் தினசரி ஒரு புதிய தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக வடசென்னையைச் சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி சம்போ செந்தில் என்று சொல்லக்கூடிய ரவுடிக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்போ செந்தில் மீது 4க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் சென்றிருப்பதாக, அதாவது குறிப்பாக நேபாளம் வழியாக தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற தகவல் காவல்துறை கிடைக்கப்பட்டிருக்கிறது. சம்போ செந்தில் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக காவல்துறையால் கைது செய்யப்பட முடியவில்லை. அவர் தலைமறைவாக இருக்கிறார். குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், நேபாளம் உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலேயே அவர் சுற்றி வருவதாகவும், இந்தியா வந்தா கூட டெல்லி, பெங்களூர், கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலேயே பதுங்கியிருப்பதாகவும், அவரை காவல்துறை வந்து சில ஆண்டுகளாகவே கைது செய்ய முடியவில்லை. காவல்துறையிடம் அவர் சமீபத்திய புகைப்படங்கள் கூட இல்லை என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில ஒரு முக்கியமான ஸ்கெட்ச் போட்டதாக சம்போ செந்திலுடைய பெயர் அடிபடுகிறது. அந்த அடிப்படையில் அவரை தேடி வர்றாங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த வழக்கறிஞர் ஹரிகரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில சம்போ செந்திலுடைய தொடர்பு தெரிய வருகிறது. சம்போ செந்திலுக்கு அடைமொழி என்பது சம்பவம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபர் செந்தில்குமார். இவரும் ஒரு வழக்கறிஞராக தான் இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சம்பவத்திற்கு, ஒரு முக்கியமான சம்பவத்திற்கு இவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும், அதில் அருள் ஹரிகரன்கோடு இவர் தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் வெளிநாடு குறிப்பாக நேபாளம் வழியாக தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில காவல்துறை வந்து இந்த வழக்கை தொடர்ந்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வராங்க. சம்போ செந்திலை பிடித்தால் அடுத்த கட்ட பின்னணியில் யார் இருக்கிறார், சம்போ செந்திலுக்கு இந்த அசைன்மெண்டை கொடுத்தது யார், அதற்கான காரணம் என்ன என்ற முழு விவரமும் தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக
நியூஸ் அண்ட் வியூஸ் பொதியை பார்ப்பதற்கு முன்னதாக பிக் போக்கஸ் பொதிக்கு போகலாம். பிக் போக்கஸ் பொதியில் நீட் தேர்வு தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு அப்படின்றது நிறைய அதிர்ச்சிகரமான பின்னணியை வெளிக்கொண்டு வர காரணமாக இருந்திருக்கு. 400 கோடி ரூபாய் மாணவர்கள்கிட்டிருந்து கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் 1,750 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த கேள்வித்தாள்களை ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு பாதுகாப்பு கெடுபிடிகள் மிக்கதாக சொல்லப்படக்கூடிய இந்த நீட் தேர்வு அப்படின்றது நடத்தப்பட்ட விதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு தீர்வு என்ன? ஒரு பக்கம் மாணவர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுவதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு விசாரணையின் போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படின்றது உச்சநீதிமன்றம் இப்போ ஓரளவுக்கு பூடகமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கு கடக்கக்கூடிய பாதை, அவங்க வெளியிடக்கூடிய தகவல்கள் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன கருதுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து எங்கெல்லாம் வந்து அரசியல் குறுக்கீடு வந்து கல்வியில் வருதோ அங்கெல்லாம் வந்து கல்வி வந்து ரொம்ப சஃபராகுது. நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த என்டிஏ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட அகடமிக் லீடர்ஷிப், அதாவது கல்வியை நீங்கள் தனியாக விட்டணும், அரசியலை தனியாக விட்டணும், ரெண்டும் வந்து சேரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ இந்த பாயிண்டில் வந்து டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா, பழைய வைஸ் சான்சலர் வந்து அண்ணன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அவர் சொல்லியிருப்பார். 1970s சொல்லியிருப்பார், இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர், ஒரே லா அண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் எக்ஸாமினேஷன், யூனிஃபார்மிட்டி எது வேணாலும் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவோட டைவர்ஸ் நேச்சரில் வந்து நிறைய சிவியர் இம்பேலன்சஸ் இருக்குது. இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு, நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. பட் இந்த ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்க கொண்டு வரும்போது சில மாநிலங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள், இந்த இடங்கள நம்ம ரொம்ப இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பைபாஸ் பண்றீங்க, அதை பத்தி கவலையே படுறதில்ல. நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து நான் தான் இதுக்கு இதாக இருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாமே அவர் நினச்சபடி அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனோட கான்சிக்வன்சஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதில் எதுவுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஏன்னா வந்து 2013 சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் டிரான்ஸ்பரன்ஸ்டாக, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆல் இண்டியா ரேங்க் என்ன, உங்கள் ஸ்டே உங்கள் ஆல் இண்டியா கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஸ்டேட்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, தமிழ்நாட்டில் உங்களோட பிசி கம்யூனிட்டினா பிசி கம்யூனிட்டி ரேங்க் என்ன, எல்லாமே தெல்ல தெளிவாக நீட் ரிசல்ட் வரும்போதே கொடுத்துருவாங்க. இவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்கள வந்து நிர்பந்தித்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ மதிப்பெண்கள், என்ன வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட்டு தெரிஞ்சால் தான் எந்த சென்டர்லாம் முறைகேடுகள் அதிகமாக இருக்குது, எந்த சென்டர்லாம் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த வருஷம் வந்து இது வந்து உங்களுக்கு 720 out of 720 நிறைய பேருக்கு போட்டதுனால தான் இது வந்து பேசப்படுதே ஒழிய, இந்த இடத்துல வந்து இது வந்து நீங்கள் இதுக்கு நான் ஒரு 690-710 நான் கரெக்ஷன் பண்ணி தான் தெரியவே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து இந்த ஒரு காரணம் வந்து அப்படின்னு சொன்னாலும் இதில் இந்த முறைகேடுகள் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வந்து இது வெளியே வந்தது அப்படின்னா இது வந்து ரொம்ப மாணவர்களை வந்து, அதாவது ஒரு மெரிட்டும் ஒரு படித்து கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண்கள், ஒரு நேரடியாக அதாவது எந்த ஒரு குறுக்கு வழி இல்லாமல் நல்லா படிக்கக்கூடிய மாணவரோட மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நாடு வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கா, அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம நல்ல டாக்டரை உருவாக்கி தரமா, இதெல்லாம் எண்ணற்ற கேள்விகளை வந்து நம்ம வந்து பார்க்க கொண்டு வருது.